ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குலாப் ஜாமுன் கேக்கு எப்படி வீட்டில் செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கேக்குக்கு தேவையான மாவெல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். 125 ml கப்பில் வந்து ஹாஃப் கப் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 3 வாட்டி ஜலிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா 1 வாட்டி ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஃப் கப்பில் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சுகரை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதில் 1 ஏலக்காய் சேர்த்துட்டு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுக்கும் போது இது வந்து 1/2 கப் பவுடர் சுகர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து குலாப் ஜாமுன் கேக்குன்றதுனால தான் நம்ம வந்து 1 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம ஸ்பாஞ்சு ரெடி பண்ணுறோம். அப்போ தான் வந்து நம்ம வந்து குலாப் ஜாமுன் கேக் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு ட்ரையான பவுலில் நான் 2 முட்டையை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எக்கு வந்து எப்போவுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ரொம்ப ஜில்லுன்னுலாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, அப்போ வந்து நம்ம கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு கிடைக்காது. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு நான் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லோயிஷ் கலர் போய் நல்லா ஒயிட் கலர் வர அளவுக்கு நம்ம முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வந்து நல்லா இந்த அளவுக்கு பீட் ஆகிட்டப்ப இருக்கு. நம்ம ஏலக்காய் வச்சு பொடித்த சுகரை வந்து 1/2 கப் இருக்கும், அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முட்டையை வந்து இந்த அளவுக்கு பீட் பண்ணிட்டப்ப இருக்கு. இதில் வந்து நம்ம ஜலிச்சு வச்ச மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் பீட் பண்ணணும், ஹை ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிடாதீங்க. அப்படி ஹை ஸ்பீடில் வந்து பீட் பண்ணோன்னா நம்ம கேக் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் பீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். நம்ம மாவை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே இப்போ இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயிலையும் 2 டேபிள்ஸ்பூன் வார்ம் மில்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 6 இன்ச் கேக் டீனில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம கேக்கு பேட்டரை வந்து ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு குக்கரில் வந்து நான் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஒரு லேயர் சால்ட் உப்பு கொட்டிட்டு லைட்டை வச்சு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம கேக் டீனை இறக்கிட்டு நம்ம மூடிட்டு சிம்மில் வச்சு 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம கேக்கு வெந்துட்ட பிறகு இதை வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 லேயராக கட் பண்ணிட்ட பிறகு நான் ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கேக்கோட ஃபஸ்ட்டு லேயரை வச்சுட்டு இது குலாப் ஜாமுன் கேக்குன்றதுனால அதோட ஜீரா தண்ணியை வச்சு நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக்கை கேட்ட கஸ்டமர் வந்து ஸ்பானிஷ் டிலிட் கேக்கோட க்ரீமோட கலர் தான் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த குலாப் ஜாமுன் கேக்குக்கு ஸ்பானிஷ் டிலிட் கேக்கோட க்ரீமை தான் பீட் பண்ணி இதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பானிஷ் டிலிட் கேக் எப்படி செய்யணும், அதோட க்ரீம் எப்படி செய்யணுன்ற லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க.
க்ரீம் அப்ளை பண்ணிட்ட பிறகு இதில் வந்து மேலே வந்து குலாப் ஜாமுன் பீசஸை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் பிஸ்தா வந்து கொஞ்சம் வந்து பொடிச்சிட்டு அதையும் இது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் நான். குலாப் ஜாமுனும் பிஸ்தாவும் அப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போ கேக்கோட செகண்ட் லேயரை வச்சுட்டு சேம் மெத்தட்லேயே வந்து சுகர் சிரப்பும் இதே மெத்தடில் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி மூணு லேயரும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட் லேயர் கேக் பீஸையும் வச்சுட்ட பிறகு க்ரீமை அப்ளை பண்ணி க்ரம் கோட் பண்ணி 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துகிட்டு நம்ம ஃபுல் க்ரீமையும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பைப்பிங் பேக்கில் குட்டி ரோஸ் நாசில் எடுத்துட்டு அதில் க்ரீமை எடுத்துட்டு அங்கங்கே ஒரு சைடில் மட்டும் ரோஸை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் வந்து அந்த மேலேருந்து கீழே மட்டும் ஒரு சைடுக்கு மட்டும் நாங்கள் அங்கே ரோஸை வரைஞ்சிட்டு குலாப் ஜாமுனை பாதியாக கட் பண்ணி அங்கங்கே அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து நான் ஓப்பன் ஸ்டார் நாசில் எடுத்துகிட்டு ஏன்னா இப்போ மீதி இருக்கிற ஸ்பேஸ்லலாம் வந்துட்டு ஓப்பன் ஸ்டார் நாசிலை வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓப்பன் ஸ்டார் நாசிலை வச்சு நான் கேக் மேலே டெக்கரேட் பண்ணிட்ட பிறகு சேம் நாசிலை வச்சு நான் கேக்கு கீழேயும் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நான் பிஸ்தாவை வந்து நல்லா பொடிச்சிட்டு தூள் பண்ணிவிட்டு நான் அந்த கேக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஒரு சைடை மட்டும் வந்து அந்த பிஸ்தா தூளை வந்து தூவி விட்டுட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதிலேயே வந்து நான் கோல்டு பால்ஸையும் வந்து அங்கங்கே வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த கேக் வீடியோ எப்படி இருக்குது, இந்த கேக் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றதை எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.